வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான சேலரி கொடுத்துருக்காங்க. 17,700 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்கே கிடைக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு இது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால 50,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மினிமம் வந்து 8th 10th வந்து போதுமானதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 19/12/2023 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 மந்த்துக்கு பக்கமாகவே வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தென் இதில் நோட்டிஃபிகேஷன் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன். 8th படிக்க எழுத படிக்க தெரிந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து 8th அல்லது 10th படிச்சிருந்தாலே வந்து போதும் தான். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இதற்கான ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் 32 வயது. நீங்கள் ஜென்ரலாக வந்து போட்டி விட்டுறீங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பிசியோ எம்பிசியாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு. அடுத்தது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து 19/12/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அனுப்புறதுனாலும் அனுப்பலாம், அல்லது நீங்கள் நேர்லேயே போயிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய ரிஜிஸ்டர்டு போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே அந்த அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து நீங்கள் ரிசீவ் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருச்சுழி இந்த அட்ரஸுக்குள்ள தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இது பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவும் அல்லது வந்து நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு அறிவிப்பு அதாவது ஒன்றிய தலைப்பு இரவு காவலர் காந்தி பணியிடத்திற்கான நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சேலரி குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான சேலரி. தென் இதில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி அலகில் வந்து திருச்சுழி அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கான போஸ்டிங். அடுத்தது பார்க்குறது 2வது கேட்டகரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் அதாவது இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டிஸ்ட்ரிக் தான். ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜென்ரல் கேட்டகரி தான். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சேலரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிளாவது ஓட தெரிஞ்சிருக்கணும். சேம் அதே டேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான சேலரி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து வாட்ச்மேன் அப்படிங்கிற கேட்டகரி தான். இதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா virudhanagar.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.